கல்யாண மாலை வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களே பெண்களே. திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்ற திருக்குறள் இந்த தமிழ் நிலத்திலே உதித்த ஒரு வேதம். ஒரு குடும்பம் மங்களத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நல்ல திருமண பந்தங்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான திருமண பந்தங்களை உருவாக்குவதை தங்களினுடைய கொள்கையாக கோட்பாடாக கொண்டிருக்கிற கல்யாண மாலையின் வெள்ளி விழா கொண்டாட்ட மேடையில் எங்களுக்கும் ஒரு இடம் தந்ததற்காக மோகன் சாருக்கும் மீரா மேடத்துக்கும் கல்யாண மாலை அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களினுடைய இரு கரம் குவித்த வணக்கங்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரிலே அமர்ந்தாலும் எதிரணியிலே இல்லாமல் எங்களை ஆதரிக்கிற இப்போது எங்களோடு கூட்டணியிலே இருக்கிற திருமிகு ராஜா அவர்களே, மேடையிலே இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலையினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூட இந்த அரங்கத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே சொல்லுவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றோம். வெள்ளி விழா அப்படின்றது வந்து எளிதல்ல. இந்த 25 ஆண்டுகளாக மலர்ந்திருக்கின்ற இந்த மலர்ச்சி எப்போது தொடங்கியது? தொலைக்காட்சியிலே வரன் அறிமுகம் என்று கொண்டு வர வேண்டும், புத்தாக்க சிந்தனை, பெருவெடிப்பு சிந்தனை, அந்த சிந்தனை தான் கல்யாண மாலையினுடைய துவக்கம். அங்கிருந்து துவங்கி இந்த 25 ஆண்டுகள், 600,000 திருமணங்கள், 1,200,000 குடும்பங்களிலே அகல் விளக்கை ஏற்றுகிற வேலையைத்தான் மோகன் சார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவரினுடைய புன்முறுவல், மீராவினுடைய புத்தி கூர்மை, குடும்ப உறுப்பினர்களினுடைய நல் ஆதரவு, இந்த அமைப்பிலே இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரினுடைய அர்ப்பணிப்பு கலந்த உழைப்பு, அத்தனையும் சேர்ந்து ஒரு தங்க கிரீடத்திலே வைரத்தை பதித்தது போல இதை ஜொலிக்க வைத்தது சன் டிவி கல்யாண மாலைக்கு கொடுத்த மிகப்பெரிய இடம். நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய தகை சார்ந்த தலைமையின் கீழ் இயங்குகின்ற எங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் இந்த நேரத்தில் வெள்ளி விழாவுக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெற்றியினுடைய கோட்டையில் நிற்கின்ற இந்த நேரத்தில் அதனோடு பயணம் செய்கிற போது எங்களுக்கு கிடைத்தது கல்யாண மாலை திருமணங்களுக்கு மாத்திரமல்ல, தமிழுக்கும் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறது என்ற அனுபவத்தை பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள் நாங்கள். மீரா மேடம் கொடுக்கிற ஒவ்வொரு தலைப்பும் எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இது பேச முடியுமா என்று எங்களை துணுக்குற வைக்கும். இப்போ நாங்களாம் வழக்கமாக அப்படி கொஞ்சம் ஒரு கெத்தா, நாங்கள் தானே வழக்கமான பேச்சாளர்கள் உட்காந்துருக்கும் போது சேஷாத்ரி மாதிரி ஒருத்தரை கொண்டு வருவாங்க. ஒரு புது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தமிழ் மேடைகளுக்கு கல்யாண மாலை செய்திருக்கிற இந்த சேவை இருக்கிறது மிகப்பெரியது, மிகப்பெரியது. என்றென்றும் கல்யாண மாலை குழுமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்களால் இணைந்த திருமண ஜோடிகளினுடைய குடும்பத்திற்கும், இன்னும் எதிர்காலத்தில் இவர்களால் இணையப் போகிற குடும்பங்களுக்கும் இந்த வாழ்த்து தமிழின் பெயரால் போய் சேரட்டும் என்ற எங்களினுடைய பணிவான வாழ்த்துக்களை இங்கே சமர்ப்பித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ ஒரு பட்டிமன்றம், வழக்கம் போலவே கொஞ்சம் சவாலான தலைப்பு தான். இந்த சவாலான தலைப்புக்கு பின்னாலே இருக்கிற சுவாரஸ்யம் என்னவென்றால், இது நம்ம எல்லா வீடுகளிலும் பேசப்படுகிற ஒரு விஷயம், எல்லா வீட்லேயும் இருக்குது. அதிக பொறுப்புகளை பிரச்சனை வந்தால் யாருங்க நின்று புத்தி கூர்மையோடு அதை சால்வ் பண்ணுறது? இதை இன்றைக்கு இங்கே நாங்கள் பேசி தீர்ப்பதாக இருக்கின்றோம். குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களே என்று இவர்களும் பெண்களே என்று இவர்களும் பேசப்போகின்றார்கள்.
சேஷாத்ரி கல்யாண மாலையினுடைய கண்டுபிடிப்பு. ஐடி துறையில் பணியாற்றுகிறவர், யோகா குருவாக இப்போது அறியப்படுகிறவர். கூடிய சீக்கிரத்தில் ஆசிரமம் வைப்பார் என்று நான் நினைக்கின்றேன். புது சிந்தனைகளை அரங்கேற்றுவதிலே வித்தகர். அவருக்கு அடுத்து அந்த அணியிலே பேச இருக்கின்ற ராஜ்குமார். ராஜ்குமார் ஒரு ஆசிரியர். சன் டிவி தொலைக்காட்சி பட்டிமன்றங்களிலும் கல்யாண மாலை பட்டிமன்றங்களிலும் அவரை நீங்கள் அடிக்கடி கண்டிருப்பீர்கள். ராஜபாளையத்திலிருந்து வருகிறார். அபாரமான பேச்சாளர். அந்த அணியிலே இருக்கின்ற நிறைவு பேச்சாளர் கோவை தனபால் அவர்கள். மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். கொங்கு தமிழினுடைய வண்ணங்களோடும் அதனுடைய அழகுகளோடும் பேசக்கூடிய அபாரமான பேச்சாளர். பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாளுவது பெண்கள் தான் என்று பேசுவதற்கு மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த அணியினுடைய முதல் பேச்சாளர் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்கள். தன்னுடைய துறையில் கால் பதித்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டு மேடைகளுக்கும் உரிய அளவில் புத்திசாலித்தனமான முறையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வருகின்ற அன்பு மகள் தெய்வானை அவர்களை அன்பு பாராட்டி வாழ்த்துகின்றேன். ரேவதி சுப்பலட்சுமி அவர்கள் மதுரையிலே இருக்கின்ற கல்லூரியினுடைய துணை முதல்வர். தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலும் தன்னுடைய நனி தமிழாலும் தமிழ் பட்டிமன்றங்களுக்கு அணி சேர்க்கின்ற பேச்சாளர் ரேவதி சுப்பலட்சுமி அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். நிறைவு பேச்சாளராக கவிதா ஜவகர். ராஜபாளையத்திலிருந்து வந்து இன்றைக்கு தமிழர்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் மையம் கொண்டிருக்கிற ஒரு பேச்சு புயல். மிக அருமையான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். இயல்பான மண்ணின் மனம் கமழுகின்ற பேச்சுக்கும் சொந்தக்காரர். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு கை தூக்குங்க, எனக்கு இது மட்டும் ஒரு பிரச்சனை கூட வந்தது இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு கை கூட இங்கே உயராது. அப்படி ஒரு கை உயர்ந்தால் கேமரா அவர்கள் பக்கம் திரும்பும் என்ற ஆவலினால் உயர்ந்த கையாக இருக்குமே தவிர பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. பிரச்சனைகளை யார் புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறார்கள்? இப்போது பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாளுகிறவர்கள் ஆண்களே என்கின்ற கட்சி இப்போது பேச தொடங்குகிறது. முதல் பேச்சாளராக சேஷாத்ரி அவர்களை அழைக்கிறேன்.